எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாளி சீசன் 3ல இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்தோனி தாசன் அவர்கள் செஞ்ச ஸ்வீட் கார்ன் கட்லெட். வாங்க நம்ம வீடியோக்குள்ள எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்வீட் கார்ன்ல இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்வீட் கார்ன தண்ணியில போட்டு வேக விட்டுடலாம். இது 5-6 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்குது. ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா சொட்ட இழுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ரஃப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நான் இந்த ஸ்வீட் கார்ன் அரைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல 5 பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு ரஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இப்போ இதை பாருங்கள், நான் ரஃப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்குறேன். இது தேவையான உப்பு சேர்த்துடலாம் நம்ம. இப்போ இது கூட வந்து நான் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், வெங்காயம் 2 சேர்க்குறேன். இதை நம்ம முதல்ல கலந்து பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ தேவையோ பிரெட் கிரம் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான பிரெட் கிரம் சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு திட்டமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறம் தான் வரணும். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இதில். இப்போ நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி வர திட்டத்துக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் போட்டு சேர்த்துருக்குறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் கட்லெட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்டுமே செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லா கட்லெட்டையுமே டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு மிதமான சூடில் சூடாகணும். நம்மளுக்கு மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த கட்லெட்டை இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு பொன்னிறம் வர வைக்கும் பொறுமையாக நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பொறுமையாக நம்ம இந்த மாதிரி கட்லெட்டை திருப்பி கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் பொன்னிறமாக வர வைக்க நம்ம திருப்பி கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நம்மளுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அந்தோனிதாசன் அண்ணா அவர்கள் செஞ்சது.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.